ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின்ஸ் பார்க்க சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ நீட் 2024க்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை என்எம்சி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சேஞ்ச் வந்து ஒரு இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களால கூட இன்னுமே வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல். பிகாஸ் ஸோ பயாலஜி வந்து அவங்க 11th 12th பர்சீவ் பண்ணலை, பட் இருந்தாலுமே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 11th and 12th பயாலஜியோ இல்லை பயோடெக்னாலஜி அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக 11th and 12th படித்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணி அண்ட் மினிமம் அது பாஸ் பர்சன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில பாஸ் ஆயிருந்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் 11th and 12th பயாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸை நான் எடுக்கலை அப்படின்னு இருந்தால் கூட, நீங்கள் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த +2 ஏதோ ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்க பயாலஜி இல்லாத ஒரு கோர்ஸை வச்சு, பட் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலுமே ஏதாட்டும் ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீட் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து 20 lakhs கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 1 lakh அப்படிங்கிறவங்க தான் குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ இவ்வளோ சீட்ஸ் தான் பர்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க வந்து இந்த சான்ஸ் கொடுக்காங்க. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து என்எம்சி வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஒரு டீட்டெயிலான வீடியோ வரும்.